வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் பிடி கோழைக்கட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்பயும் மாதிரி அரிசி உடச்சி அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக அவள் பிடி கோழைக்கட்டையை பண்ண போகிறோம். அதுவும் நிறைய காய்கறிகள் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட் வராங்க, மாவு வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இதை டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிடி கோழிக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து கெட்டி அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதே வந்து சாஃப்டான அவல், அந்த மெல்லீஸாக இருக்கும் இல்லையா, அந்த அவலாக இருந்ததுன்னா வாஷ் பண்ணி தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அது உடனே ஊறிடும். நமக்கு என்ன காய்கறி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, கேபேஜ், ஃப்ரோசன் பட்டாணி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்ருக்கேன். இது இல்லாமல் நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொடமிளகா போட்டுக்கலாம், காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன காய்கறி அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிடி கோழைக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளித்து நம்ம காய்கறிலாம் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இந்த பருப்பு பிடிக்கும் அப்படின்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்தாச்சு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா தூக்கலாக இருந்ததா குழக்கட்டை வந்து நல்லா பெருங்காய வாசனையோடு சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இன்ச் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இஞ்சி இந்த பச்சை மிளகாய் வாயில் வந்தாலும் நமக்கு அது காரமாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருவோம். இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம இதில் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா பிடி கோழைக்கட்டை மஞ்சளாக வரும், அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி 1-5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துப்போம். காய்கறிலாம் வதங்கியிருக்கா பார்க்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊற வச்சுருக்கிற அவுல்ல தேங்காய் திருவள் 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவள் அதிகமாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண பச்சை கொத்தமல்லி இதுவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறிகளில் உப்பு சேர்த்தோம், அவளுக்கான உப்பு சேர்க்குறோம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையும் இந்த ஊற வச்சுருக்கிற அவுல சேர்த்துருவோம். கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது, ஃபஸ்ட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் சூடு ஆறிடும், அதுக்கப்புறம் நம்ம கையால் பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு, கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த காய்கறி அவுல் எல்லாமே நல்லா கொஞ்சம் அழுத்தி இப்படி பிசையும் போது இந்த காய்கறி இதுவும் சேர்ந்து அப்படியே பைண்ட் ஆகும், டேஸ்ட்டும் வந்து ஈவனாக இருக்கும். எல்லா பக்கமும் காய்கறிகளோட டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தி கையால் அப்படி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத பிடி கோழைக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டியதில்லை, லேஸாக பிடிச்சா போதும். ஷேப் நம்ம இஷ்டம்தான், சும்மா ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படி நீளமான பிடி கோழைக்கட்டை எப்பவுமே இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுவோம்ல, இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறத எல்லாத்தையுமே இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருவோம். நான் வந்து இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன், கொதிச்சிட்டு இருக்கு, அதில் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ ஒன்றுமே ஸ்டீம் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டா கூட உப்புமா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியும் சாப்பிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ண காய்கறி அவள் எல்லாத்தையும் பாருங்கள், நான் பிடி கோழைக்கட்டையாக பிடிச்சிட்டேன். இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பானை வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள், நல்லா ஸ்டீம் வருது. இப்போ நான் இந்த கோழைக்கட்டை பிளேட்டில் லேஸாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா கொழக்கட்டை, எல்லாத்தையும் வந்து இதில் வரிசையாக அடுக்கிக்கலாம். இது 1-5 நிமிஷம்தான், சீக்கிரம் வெந்துடும். எல்லாத்தையும் அடுக்கியாச்சு, ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு, திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, நல்லா வந்து கலர் மாறியிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்தியான அவல் பிடி கொழக்கட்டை சர்விங்க்கு ரெடி. நல்ல காய்கறிகள் போட்டு, தேங்காய் போட்டு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காய்கறிலாம் சேர்த்ததுனால பார்க்கவும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இந்த பிடிக்கோழைக்கட்டைக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா காய்கறி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், இல்லைனா நம்ம கத்திரிக்காய் கொஸ்து, தக்காளி கொஸ்து, இல்லைனா பரங்கிக்காய் கொஸ்து, இந்த மாதிரி கொஸ்து தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு வத்த குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே சாப்பிட்டு கூட நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்படிக்குன்னு சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. நிறைய காய்கறி போட்டிருக்கோம், தேங்காய் துருவல் போட்டிருக்கோம், தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு வாசனையாக இருக்குது. ஒரு விரத நாட்களில் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் காய்கறி தான். ஸோ அப்போ அந்த டயத்துக்கும் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.